இன்னைக்கு நம்ம நீலகிரியில் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போகிறப்ப ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ் பார்க்க போகிறோம். நாங்கள் இங்கே போனப்ப வெயில், மழை, மிஸ்ட்டுன்னு கிளைமேட் செமையாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூ வியூ நீலகிரிஸ் மக்களே. நம்ம சேனலில் நீலகிரியை சுற்றி உள்ள அழகான வாட்டர் ஃபால்ஸ், வியூ பாயிண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இந்த கவுண்டில் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, குன்னூர் ராலியா டேம். எக்ஸாக்டாக இந்த டேம் குன்னூர் கோத்தகிரி ரெண்டுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. ஸோ மேப்பில் பார்க்கலாம், மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் குன்னூர் வழியாகவும் வரலாம், கோத்தகிரி வழியாகவும் வரலாம். குன்னூர்லேருந்து உங்களுக்கு 13 கிலோமீட்டர், கோத்தகிரியிலேருந்து உங்களுக்கு 11 கிலோமீட்டர் வருது. ஸோ நம்ம இந்த வீடியோவை கோத்தகிரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ கோத்தகிரிலேருந்து கிளம்பி குன்னூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா சில பார்க்க வேண்டிய நல்ல லொக்கேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போகும்போது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழியில் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் அழகான மலை கிராமங்களெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் நிறுத்தி பார்த்துட்டு போங்க. இந்த லொக்கேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பார்க். ரைட் சைடில் இருக்க பெரிய கேட்டு தான் பார்க்கு. இப்போ க்ளோஸில் இருக்குது, நீங்கள் வர்றப்போ ஓப்பனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் மேலே போனோம் அப்படின்னா ஒரு அழகான ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே ஃபேமிலியாக நம்ம போகலாம். ஆல்ரெடி போய் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டைம் இருந்தால் ஃபால்ஸுக்கும் போயிட்டு வாங்க. இப்போ நம்ம டேமுக்கு போகிற வழியில் இருக்க முக்கியமான டேர்ன்ஸ், லேண்ட்மார்க் இதெல்லாம் டக்குன்னு பார்த்துடலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு, இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டில் போகணும். ரைட்டில் போனோம் அப்படின்னா ஊட்டி போகிற வழி, ஊட்டி போயிடலாம். ஸோ லெஃப்ட்லேயே ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா அடுத்து இது ஒரு ரொம்ப முக்கியமான லேண்ட்மார்க், பெட்டட்டி சுங்கம். பெட்டட்டின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட்டில் போர்டு இருக்கும். இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ரைட்டெலாம் மேலே போகணும். இன்கேஸ் நீங்கள் குன்னூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா ஆப்போசிட் ரோட்டில் வந்திருப்பீங்க, இங்கேருந்து நீங்கள் மேலே போய்க்கோங்க. இதுக்கு மேலே எப்படி வந்தாலும் சரி ஒரே வழி தான் டேமுக்கு. ஸோ வாங்க போகலாம். இதுக்கு மேலே ரோடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது ரோடு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதில் டிரைவ் பண்ணுறதே அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். நீலகிரினாலே இயற்கை நிறைஞ்சி செமையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்களும் அதுக்கு நடுவில் வளைஞ்சு நிறைஞ்சி போகிற மலைகளின் பிரம்மாண்ட வியூவும் எங்களுக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஒரு கோயிலை லேண்ட்மார்க்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ரோடை ஒட்டின மாதிரியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் சூழ்ந்த அழகான ஒரு சின்ன செக் டேம் இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம போகிற ராலியா டேம்லேருந்து தான் தண்ணிலாம் வருது. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். அந்த இடத்தோட அழகெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்புனீங்கன்னா அந்த இடத்துலேருந்து லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு ஒன்று போகும். இதில் நீங்கள் 1 கிலோமீட்டர் கூட வர வேண்டாம், அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி முன்னாடி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வண்டி பார்க்கிங்லாம் இருக்கும். எஸ், ஃபைனலாக நம்ம ராலியா டேம் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே நம்ம வண்டிலாம் பார்க் பண்ணலாம், நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நடக்கணும்னு சொன்ன உடனே வழக்கம் போல் ரொம்ப தூரம் நடக்கணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு முன்னாடி மேலே ஒருத்தர் நிற்கிறார்ல, அங்கே போனாலே போதும் நம்ம டேமுக்கு ரீச் ஆன மாதிரி தான். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ வந்தாச்சு.
இதை விட ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஹிடன் லொக்கேஷன் நீல்கிரிஸில் வேறு எங்கேயுமே கிடையாது. சரி வாங்க இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு எங்கள் கூட சேர்ந்து இந்த அழகெல்லாம் நீங்களும் ரசிங்க. பார்த்தீங்கன்னா சகா படத்தில் யாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதர் லாங்குவேஜஸ்லேயும் நிறையா சாங் வந்து இங்கே ஷூட் பண்ணுவாங்க. பிகாஸ் இது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஊட்டினாலே இப்படி தான் எப்போ கிளைமேட் மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. சரி எவ்வளோ நேரம் தான் ஓரமாகவே நிற்கிறது அப்படின்னு களத்தில் இறங்கி உள்ளே போய் பார்த்தா அதை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. அதை நீங்களே பாருங்கள். இந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா டேமோட ஹிஸ்ட்ரி இருக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் 1941 கட்டப்பட்ட டேம் தான் இந்த ராலியா டேம். குன்னூர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க. இயற்கை நம்மக்கிட்ட மழையை மட்டும் நீங்கள் ரசித்தா போதுமா, இந்த மிஸ்ட் கிளைமேட்டையும் சேர்த்து ரசிச்சுட்டு போங்கன்னு சொன்ன மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒன்றுமே தெரில நம்மளுக்கு. இங்கே நீங்கள் வர்றப்ப இந்த அமைதியான நிலையும் உங்களை சுற்றி இருக்க இந்த இயற்கையும் உங்கள் மனசுக்கு ஒரு புது புத்துணர்ச்சியாகவே இருக்கும். ஸோ இந்த மூணு கிளைமேட்டில் உங்களுக்கு எந்த கிளைமேட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக இந்த இடத்த பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு லொக்கேஷன். ஃபேமிலியாகவும் வரப்பையும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வரப்பையும் சரி ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் ஊட்டி வரப்போ அதே மாதிரி இந்த லொக்கேஷனை உங்கள் கவுண்ட்டில் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த லொக்கேஷனை சொன்ன நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இதை பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு ஹிட்டன் லொக்கேஷனில் பார்க்கலாம் மக்களே. பாய் பாய்.